கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தமிழ் பைபிள் ஸ்டடி சேனலுக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த மார்ச் மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் இப்போ பார்க்க போறோம். சங்கீதத்தின் புத்தகம் 136:12 நாம் வாசிக்கலாம். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தருடைய பலத்த கையையும் ஓங்கின புயத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் அடிமைத்தனம் இருக்கிறதோ, எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்குதோ, அந்த பகுதிகளில் எல்லாம் கர்த்தருடைய பலத்த கரம் எழும்புகிறதை, அவருடைய ஓங்கிய புயம் எழும்புகிறதை நீங்க பார்க்க போறீங்க. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்க ஆண்டவருடைய பலத்த கரம் எழும்பினதற்காக, ஓங்கின புயம் எழும்பினதற்காக நீங்க அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க இப்ப காணப்படுகிற எல்லா கட்டுக்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா விதமான சத்ருவின் பயமுறுத்துதல்கள், எல்லா விதமான எதிர்மறையான காரியங்கள், எல்லா விதமான இருளின் ஆதிக்கங்கள், இவற்றுக்கு மேலாக தடைகள், போராட்டங்கள், இவற்றுக்கு மேலாக நீர் உம்முடைய பலத்த கையை எழும்ப பண்ணி இருக்கிறீர். உம்முடைய ஓங்கிய புயம் எழும்பி இருக்கிறது. நீர் உம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நீர் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் மாற்றத்தை உண்டாக்குகிறீர். கூடாதவைகளை கூட பண்ணுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்றும் எனக்கு உள்ளதுன்னு சொல்லி இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மார்ச் மாதம் முழுவதிலும் நீங்க இதை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க கிருபை என்றைக்கும் எனக்கு உள்ளது ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அவருடைய பலத்த கரங்களின் கிரியையை, அவருடைய ஓங்கின புயத்தின் வல்லமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உபாகமத்தின் புத்தகம் 26:5 9 வரை நாம் இப்படி பார்க்கிறோம். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியன் தேசத்தானாயிருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். இந்த வசனத்துல ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாம் ஒரு புறஜாதியானாக, சீரிய தேசத்தானாக இருந்தான். அவன் கர்த்தரால் அழைக்கப்பட்டது. அவன் நான் காட்டுகிற தேசத்துக்கு போன்னு சொல்லி கர்த்தரால் அனுப்பப்பட்டது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அவனை வேறு பிரித்து அவனை கொண்டு வந்து அவனை பெரிய ஜாதியாக்குகிறார். அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போகிறான். அவ்விடத்தில் அவன் பரதேசியாய் சஞ்சரிக்கிறான். அங்க ஆண்டவர் பெரிய பலத்த ஜாதியாக்குகிறார். அங்க அவன் பலத்த திரட்சியான ஜாதியாகிறான். எகிப்து தேசத்தில் இப்ப ஜனங்கள் பெருகுகிற போது 6 இப்படி பார்க்கிறோம். எகிப்தியர் இவர்களை ஒடுக்கி, இவர்களை சிறுமைப்படுத்தி, இவர்கள் மேல் கடினமான வேலைகளை சுமத்தினார்கள். அருமை தேவ பிள்ளைகளே, எவ்வளவுதான் ஒடுக்கினாலும் கர்த்தருடைய கரம் எழும்புகிற போது அந்த ஒடுக்குதல்கள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எவ்வளவுதான் சிறுமைப்படுத்தப்பட்டாலும் அந்த சிறுமைக்கு மேலாக பராக்கிரமம் செய்யும்படியாக அது வல்லமையான புயமாக எழும்பும். உங்கள் மேல் கடினமான காரியங்கள் சுமத்தப்படுகிறதா? அந்த கடினமான வேலைகள், கடினமான காரியங்கள், கடினமான சூழ்நிலைகள், கடினமான இருளின் பகுதிகள், அவை எல்லாவற்றையும் கர்த்தர் அவருடைய பலத்த கரத்தினாலும் அவருடைய வல்லமையுள்ள புயத்தினாலும் அவர் அகற்ற அவர் இந்த மாதத்தில் ஆயத்தமாய் இருக்கிறார். அதை நினைத்து இந்த மாதம் முழுவதும் நீங்கள் துதித்துக் கொண்டிருங்கள். 7 நாம் இப்படி பார்க்கிறோம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அருமை தேவ பிள்ளைகளே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். ஆண்டவரை பார்த்து நீங்கள் எவ்வளவு அதிகமாய் இந்த மாதத்தில் ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாய் விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபியுங்கள். அதற்கு மேலாக அவர் செய்து முடித்து விட்டார் என்கிற விசுவாசத்தோடு கூட அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்கிற தேவன், அவர் உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கிற தேவன், அவர் உங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலாக தம்முடைய வல்லமையுள்ள கரத்தை எழும்ப பண்ணுகிற தேவன், எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்துன்னு சொல்லி இந்த 7 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய சிறுமையை பார்க்கிற தேவன், உங்களுடைய வருத்தத்தை பார்க்கிற தேவன், உங்கள் துக்கத்தை பார்க்கிற தேவன், உங்கள் ஏமாற்றங்கள், தோல்விகள், பயங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன், உங்களை ஒடுக்குகிற எல்லா விதமான ஒடுக்குதலின் கிரியைகள் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன்,
தேவன், அந்த ஒடுக்குகிற ஆவிகள் மேலாக நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற தேவன். அருமை தேவ பிள்ளைகளே, 8 இப்படி பார்க்கிறோம், எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகாபயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. ஆம் தேவ பிள்ளைகளே, பலத்த கையினாலும் ஓங்கின புயத்தினாலும் மகாபயங்கரத்தினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் ஆண்டவர் உங்களுடைய எகிப்தாகிய அடிமைத்தனங்கள் எதுவாயிருந்தாலும் சரி, பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் சரி, போராட்டங்கள், தோல்விகள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி அதிலிருந்து உங்களை புறப்பட பண்ணுகிறார். 9 நாம் பார்க்கிறோம், எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வந்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய அந்த கானான் தேசத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கிறார். அருமை தேவ பிள்ளைகளே, அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கின புயத்தினாலும் மகாபயங்கரங்களினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அந்த ஜனங்களை அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான கானான் தேசத்திற்குள் கொண்டு வந்த அதே தேவன் இன்றைக்கு அவருடைய பலத்த கரத்தை எழும்ப பண்ணி இருக்கிறார். அவருடைய வல்லமையான புயத்தை அவர் எழும்ப பண்ணி இருக்கிறார். அருமை தேவ பிள்ளைகளே, அவருடைய ஓங்கிய புயம் எழும்பி இருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த மாதத்துல நீங்கள் இதை நிச்சயமாக உங்களுடைய கண்கள் காணும்படிக்கு நீங்கள் இதை பார்க்க போகிறீர்கள். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம் என்பது, அந்த கானான் தேசம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தம். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான கானான் என்ற ஒன்று இருந்தது. அதே போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு அவருடைய பரம கானான் இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் யாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நான் கடந்த 7 தேவ செய்திகளாக ஜபத்தை குறித்து பேசியிருந்த அந்த 7 தேவ செய்திகளிலும் நான் சொல்லியிருந்தேன், இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அதை ஆண்டவர் நம்மை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அருமை தெய்வ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டதான வாக்குத்தத்தமாகிய அந்த கானான் தேசம் என்பது அவர்களுக்கான வாக்குத்தத்தம். அதே நேரத்தில் அது புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு ஒரு நிழலாட்டமாயிருக்கிறது. இப்ப நமக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும், அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கான அந்த ஆயத்தங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அருமை தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் தன்னுடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகாபயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதத்துல உங்களை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ணுகிறார், செழிப்பை சுதந்திரிக்க பண்ணுகிறார், நன்மைகளை சுதந்திர பண்ணுகிறார், கிருபையை சுதந்திரிக்க பண்ணுகிறார், தேவ பிரசன்னத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார், எல்லா விதமான நன்மைகளையும் சுதந்திரிக்க பண்ணுகிறார், சுகத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார், சமாதானத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார், புதிய வேலையை சுதந்திரிக்க பண்ணுகிறார், புதிய வீட்டை சுதந்திரிக்க பண்ணுகிறார். நீங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலாக உங்களுடைய நீண்ட நாட்களின் ஜபங்களுக்கான பதிலை ஆண்டவர் சுதந்திரிக்க பண்ணுகிறார். அருமை தேவ பிள்ளைகளே, எண்ணாகமத்தின் புத்தகம் 24 17 வசனத்தில் இப்படி நாம் பார்க்கிறோம், பிலேயாமுடைய தீர்க்க தரிசனத்தை இங்கே நாம் காண்கிறோம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாயல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அருமை தெய்வ பிள்ளைகளே, இங்க பிலேயாம் ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய வாயில் கடந்து வருகிற போது அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து அவன் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லுகிறான். அந்த நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு நட்சத்திரமாக உதித்தது. ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், அதுவே இயேசு கிறிஸ்து என்கிற வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் ஆளுகை செய்கிற, தன்னுடைய செங்கோலினால் நீதியாய் நியாயமாய் ஆளுகை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரரை எல்லாரையும் நிர்மூலமாக்கும் என்கிற இந்த பகுதி, அவர் சத்ருவின் மேல் தன்னுடைய ஆளுகையை எடுக்கிறதை, சத்ருவை நிர்மூலமாக்குகிறதை, பிசாசின் ராஜ்யத்தை
அழிக்கிறதற்கான ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அருமை தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நீதியின் செங்கோல் எழும்புகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே எழும்பின இயேசு கிறிஸ்து என்னும் நட்சத்திரமாகிய யாக்கோபிலிருந்து உதித்த அந்த இயேசு கிறிஸ்து என்னும் அந்த நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில, அவர் உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்கிறார். ஆச்சரியமான ஒளிக்குள் உங்களை நடத்தின அந்த தேவன் உங்களை சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கும்படிக்கு தன்னுடைய பலத்த கரங்களினாலும் அவருடைய வல்லமையான புயங்களினாலும் ஓங்கின புயத்தினாலும் உங்களை அழைத்து செல்லுகிறார். ஆசீர்வாதத்திற்குள் உங்களை நடத்தி செல்லுகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 110:2-3 இப்படி நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சியோனிலிருந்து அவருடைய வல்லமையின் செங்கோலை உங்களுக்காக நீட்டியிருக்கிறார். அவருடைய செங்கோல், ராஜாவினுடைய செங்கோல் யாரை நோக்கி நீட்டப்படுகிறதோ அவர்களுக்கு கிருபை உண்டாகும், அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாகும் என்று சொல்லி நாம் எஸ்தரின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு சியோனிலிருந்து தம்முடைய வல்லமையின் செங்கோலை அனுப்பி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சத்துருக்களின் ஆளுகையும் அழிந்து போனது, அவருடைய பராக்கிரமம் நிறைந்த வல்லமையுள்ள கரம் எழும்பி இருக்கிறது. அவருடைய புயத்தின் பராக்கிரமத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், அவருடைய புயங்களின் வல்லமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சங்கீதம் 110:3 இப்படி நாம் வாசிக்கிறோம், உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள், விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். அருமை தெய்வ பிள்ளைகளே, உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாயிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவருடைய பராக்கிரமத்தின் நாள் அப்படின்னா, அவருடைய பராக்கிரமத்தின் நாளை கர்த்தர் இப்பொழுது எழும்ப பண்ணி இருக்கிறார். அவருடைய பராக்கிரமத்தின் நாள் எழும்பி இருக்கிறது. அவர் தம்முடைய பலத்த கரத்தோடும் ஓங்கின புயத்தோடும் கூட அவர் எழும்பி இருக்கிறபடியினாலே அவருடைய பராக்கிரமத்தின் நாள் எழும்பி இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு அவருடைய பராக்கிரமத்தின் மாதம், அவருடைய பராக்கிரமத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அவருடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வம் உள்ளவர்களாய் எழும்புவார்கள். நீங்கள் இந்த மாதத்தில், நீங்கள் இந்த மாதத்திலிருந்து இந்த வருடம் முழுவதும் அல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதிலும் கூட நீங்கள் மனப்பூர்வமாய் கர்த்தரிடத்தில் கிட்டி சேருகிறவர்களாய் நீங்கள் காணப்பட போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகிறது. உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வம் உள்ளவர்களாய் எழும்புவார்கள், பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல இந்த வசனத்தை வைத்து 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 அதிகமாய் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி சேராதவர்கள், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவர்கள், பின்மாற்றமாய் இருக்கிறவர்கள், சபையில் அதே போல பின்மாற்றமாய் இருக்கிறவர்கள், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவர்கள், சபையில் எழுப்புதல் இல்லாத ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிற அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அப்படி நீங்கள் ஜெபிக்கிற போது அவருடைய பராக்கிரமத்தின் நாளிலே அவருடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அருமை தெய்வ பிள்ளைகளே, உங்கள் சபைக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபியுங்கள், சபைகளுக்காக அதிகமாய் இந்த மாதத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்க 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 அவருடைய பராக்கிரமத்தின் நாள் அப்படின்னா எழுப்புதலின் நாள். அவருடைய எழுப்புதல் மிகச் சமீபமாய் கடந்து வந்திருக்கிறது. நம்முடைய பட்டணம், நம்முடைய தேசம் எழுப்புதலை சந்திக்க போகிறது. உங்கள் திருச்சபைகள் எழுப்புதலை சந்திக்க போகிறது. உங்கள் குடும்பமும் நீங்களும் எழுப்புதலை சந்திக்க போகிறீர்கள். அருமை தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் இதற்காக நீங்கள் அதிகமாய் வாஞ்சித்து நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் அவருடைய பராக்கிரமத்தின் நாளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரே, இதுவே உம்முடைய பராக்கிரமத்தின் நாள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்களும் எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களும் எங்களுடைய திருச்சபையாரும் இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய, தேசத்தில் இருக்கக்கூடிய திருச்சபையின் ஜனங்கள் எல்லாரும் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் எழும்பட்டும் என்று ஜெபியுங்கள். ஊழியக்காரர்கள் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் எழும்பட்டும் என்று ஜெபியுங்கள். அந்த வசனத்தின் பிற்பகுதியில் நாம் பார்க்கிறோம், விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே,
இஸ்ரவேலே விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கக்கூடிய பணி எப்படி அது குளிர்ச்சியாய் இருக்கிறதோ அது மிகவும் மனோரம்யமானதாய் இருக்கிறதோ அதை போல அவருடைய ஜனங்கள் மனோரம்யமானவர்களாக அவர்கள் யவ்வன ஜனமாக அவருக்காக பிறப்பார்கள். நீங்கள் அவருக்காக யவ்வன ஜனமாக நீங்கள் எழும்புவீர்கள். உங்கள் குடும்பத்தார் அவருக்காக யவ்வன ஜனமாக நீங்கள் எழும்புவீர்கள். ஏனென்றால் இது கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாள். உங்களுடைய திருச்சபை கர்த்தருக்காக யவ்வன ஜனமாக எழும்பும். இது பராக்கிரமத்தின் நாள். அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாளில் அநேக ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கப்படுவார்கள். இந்த மாதத்தில் இருந்து உங்களுடைய திருச்சபையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படிக்கு ஆண்டவரிடத்தில் அதிகமாய் ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய பராக்கிரமத்தின் நாள் எழும்பி இருக்கிறது. நீர் விசேஷித்த விதத்தில் எங்களுடைய திருச்சபை விசுவாசிகளை தொடுகிறீர். விசுவாசிகளுக்குள் ஒரு ஆவிக்குரிய அக்னியை ஊற்றுகிறீர். ஆண்டவரே, ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை நீர் உண்டாக்குகிறீர். பாவ உணர்வை உண்டாக்குகிறீர். பரிசுத்தத்தை உண்டாக்குகிறீர். மனந்திரும்புதலை உண்டாக்குகிறீர். ஒப்பு கொடுத்தலை உண்டாக்குகிறீர். ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய திருச்சபையில ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. ஏராளமான ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்படுகிறது. ஆத்தும பாரத்தில் நிறைந்து எங்கள் ஜனங்கள் கதறி அழுது ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறார்கள். நாங்கள் உங்களுக்காக உமக்காக நாங்கள் யவ்வன ஜனமாக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் சபையிலும் செய்வாராக. அவருடைய பராக்கிரமத்தின் நாள் என்பது ஒரு எழுப்புதல் உண்டாகிற போது உங்கள் வாழ்க்கையில, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகிற போது, ஒரு அக்கினி எழும்புகிற போது, உங்களுக்குள் ஒரு அக்கினி பற்றி எரிகிற போது, உங்கள் குடும்பத்தில் அக்கினி பற்றி எரிகிற போது, ஆட்டோமேட்டிக்கா சத்ருவினுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு வேக வேகமாக உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் ஊற்றப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையின் சகல பகுதிகளிலும் அவருடைய நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் பொழிந்தெருளப்படுகிறது. இந்த காரியத்திற்காக நீங்கள் அதிகமாய் ஜெபியுங்கள். அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்கள். நீங்க பெரிய நன்மைகளை இந்த மாதத்திலிருந்து நீங்கள் போகிறீர்கள். ஏனென்றால் அவருடைய பராக்கிரமத்தின் நாளுக்குள்ளாக நீங்கள் பிரவேசித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.